हेलो एवरीवन, वेलकम बैक टू अवर चैनल। इनके नम्बर बिगिनर्स का डे थ्री लेसन पाकपो बिगिनर्स का 25 डेज कोर्स पातीटो डे वन अंड डे टू लेसन पाक डिस्क्रिप्शन लिंक चेक पड़को पाटेट कंटिन्यू पड़ेंगे। ओके, डे थ्री लेसन पाकपो अब टू वर्ड सेन्टेंसस्। ओके, ग्रामर वो प्राक्टिकलाजिक नम्बर आरमिक पकमो इतमी चिन्ह चिन्ह सेन्टेंसस् लेर्न पड़े स्टार्ट पड़ोना ईसिये नम्बर इंग्लिश पलगो पाक रोम सिंपला பட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயன்ட்டா ரொம்ப சரளமா ஆங்கிலம் பேசுறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் சென்டென்சஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு டே 3 லெசன்ல 50 ஷார்ட் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிக்க போறோம். லெட்ஸ் குயிக்லி மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது யாரோட இது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்வோம்ல, அது நம்மளோடதாக இருந்துச்சுன்னா இது என்னுடையது அப்படின்னு சொல்வோம் இல்லையா. என்னோடது தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் மைன் அப்படின்னா அது என்னுடையது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்வோம் இல்லையா. அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் ஹிம். ஓகே, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் கால் ஹிம். இதே வந்து ஒரு பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கால் ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, கால் ஹர் அப்படின்னா அவளை கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதை மறந்துடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் வந்து லைஃப்பில் வந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை மறந்துடு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்வோம். அப்படி சொல்கிறதுக்கு ஃபார்கெட் இட். ஓகே, ஃபார்கெட் இட் அப்படின்னா அதை மறந்துடு அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கூட்டமா இருந்துச்சா, என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கறதுக்கு வாட் ஹேப்பன்ட். ஓகே, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், குளி அப்படின்னு சொல்றதுக்கு டேக் பாத் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து போய் குளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றதுக்கு கோ அண்ட் டேக் பாத். ஓகே, டேக் பாத் அப்படின்னா குளி அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், வெளியில் போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு கோ அவுட். ஓகே, கோ அவுட் அப்படின்னா வெளியில் போ. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கேட்போம்ல, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு எனிதிங் ஸ்பெஷல். ஓகே, எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சான்ஸே இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நோ வே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோ வே அப்படின்னா சான்ஸே இல்லை, அதுக்கு வந்து வழியே இல்லை அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது கேட்போம்ல, ஏதாவது பேசிட்டே இருப்போம், அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்கறதுக்கு வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வாட் எல்ஸ் அப்படின்னா அப்புறம் என்ன வேற என்ன அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், யார்கிட்டயாவது சேட் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி. ஸோ பேசிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்பணும், ஓகே சேட்டிங் முடிக்கிறதுக்காக நம்ம கேட்போம்ல, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கறதுக்கு எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்றது கவனி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் லிசன் அப்படின்னு சொல்லலாம். இதே குழந்தைங்கள்ட்ட நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லும்போது ஜஸ்ட் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கவனி கேளு அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம 25 டேஸ் கோர்ஸ் பார்க்குறோம், இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், இதை நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன சொல்வேன், ஃபாலோ ஆஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகே, ஃபாலோ ஆஸ் அப்படின்னா எங்களே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபாலோ மீனா என்ன அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது வழி சொல்லும்போது சொல்லுவாங்களே அப்படியே நேராக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு கோ ஸ்ட்ரைட். ஓகே, கோ ஸ்ட்ரைட்னா அப்படி நேராக போங்க, நேராக செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க இல்லையா, ரெடியாக இருங்க நம்ம வந்தோடனே வெளில கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்கிறதுக்கு பி ரெடி. ஓகே, பி ரெடி அப்படின்னா ரெடியாக இருங்க அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது உங்ககிட்ட சொல்ல வராங்க, ஏதோ தயங்கிட்டே நிற்கிறாங்க அப்படின்னா சொல்லுவோம்ல, சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அப்படி சொல்கிறதுக்கு டெல்மி. டெல்மி அப்படின்னா என்னட்ட சொல்லுங்கள், சொல்லுங்கள் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்க வந்து வீட்டில் திடீர்னு பணம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்போம்ல, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்போம்ல, எதுக்காக அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு ஃபார் வாட். ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக, ஒரு ரீசன் கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யாராவது பேசுறது கேட்கலன்னா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் லவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்பீக் லவுட். நெக்ஸ்ட், இப்போ வந்து வெளிப்படையாக பேசுங்கன்னு சொல்லுவோம்ல, இப்போ யாராவது வந்து ஏதாவது ஒழிச்சு மறைச்சு பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராங்காக தான் பேசுங்களேன், என்னன்னு வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் ஃப்ராங்க்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சியர் அப். சியர் அப் அப்படின்னா உற்சாகப்படுத்துதல். இப்போ வந்து யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துவோம். அப்படி சொல்கிறதுக்கு சியர் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி காம். ஓகே, பி காம் அப்படின்னா அமைதியாக இருங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அழாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அழாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் க்ரை. ஓகே, டோன்ட் க்ரை அப்படின்னா அழாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹரியப். ஓகே, ஹரியப்.
நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்வோம்ல, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்வோம். ஓகே, மனசில் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்வோம். அப்படி சொல்கிறதுக்கு நெவர் மைண்ட். ஓகே, நெவர் மைண்ட் அப்படின்னா பெருசுப்படுத்தாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம்ல, சமணம் போட்டு உட்காரு, சமணங்கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு சிட் கிராஸ் லெக்ட். ஓகே, சிட் கிராஸ் லெக்ட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, டிலே பண்ணாத, லேட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிலே. ஓகே, டோன்ட் டிலே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படி இல்லைனா யார்கிட்டயாவது கோபமாக பேசிட்டோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம்ல, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ரிக்ரெட். ஓகே, ஐ ரிக்ரெட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து பைக்கோ இல்லை காரோ யாரோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கூட அவங்க பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு டிரைவ் ஸ்லோலி. ஓகே, டிரைவ் ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, கவலைப்படாதீங்க, அதை நினச்சி இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் பாதர் அபவுட் இட். ஓகே, டோன்ட் பாதர் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஆசம். இட்ஸ் ஆசம் அப்படின்றது எப்போ சொல்வோம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு வந்து காமிக்கிறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லலாம். இல்லை வந்து யாராவது ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அப்போயும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆசம். ஓகே, இட்ஸ் ஆசம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அம்மா வந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னா வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ரெடிக்குலஸ். இட்ஸ் ரெடிக்குலஸ் அப்படின்னா ரொம்ப வந்து வேடிக்கையாக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு இட்ஸ் ரெடிக்குலஸ். ஓகே, இட்ஸ் ரெடிக்குலஸ். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் டெரிபிள். இட்ஸ் டெரிபிள்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு திகில் படம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இட்ஸ் டெரிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்துச்சு அப்படின்னா, இல்லை யாராவது வந்து எதிர்பார்க்காம உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்றதுக்கு இட்ஸ் அன்பிலீவபிள். ஓகே, இட்ஸ் அன்பிலீவபிள். நெக்ஸ்ட் ஒன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்போமா, அப்படி சொல்றதுக்கு வாட் நியூஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா வாட் மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட இந்த செய்யலாமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், ஏன் கூடாது செய்யலாமே அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோன்னா, ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வை நாட். ஓகே, வை நாட் அப்படின்னா ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லிவிட்டு முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும், அது உங்களுடைய இது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இட்ஸ் அப் டு யூ அப்படின்னா டெசிஷன் வந்து உங்களோட தான், நீங்கள் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், நாட் அட் ஆல். நாட் அட் ஆல் அப்படின்னா இப்போ யாராவது நமக்கு தேங்க் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசில்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பொலைட்டாக பணிவாக நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாட் அட் ஆல் அப்படின்னா ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், என்னாச்சு உடம்பு முடியலையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நம்ம டல்லாக இருந்தோன்னா சம்டைம்ஸ் கேட்பாங்க இல்லையா, இல்லையே ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு ஐம் ஓகே. ஐம் ஓகே அப்படின்னா ஐம் குட் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் குட். தட்ஸ் குட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சொல்லும்போது தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து எல்லோரும் வேக்சின் போட்டுட்ருக்கோம், இப்போ வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கன்னா, ஓ தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம் அப்படின்றது எப்போ சொல்லுவோன்னா, இப்போ நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு தேங்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து ஒன்றுமே சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, என்ன சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் வெல்கம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ ஆர் வெல்கம், நாட் அட் ஆல் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்குறதுக்கு எனி ப்ராப்ளம். ஓகே, எனி ப்ராப்ளம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது நம்ம ரெசிபி பண்ணுறோம், புதுசாக வந்து சின்ன குழந்தைங்க ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது யாருக்காக பண்ணுற அப்படின்னு கேட்போம் இல்லையா, யாருக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபார் ஹூம். ஓகே, ஃபார் ஹூம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்க எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹே யார் கூட போகிற, ஏன்னா நம்ம யார் கூடயும் இது வரைக்கும் தனியாக அனுப்பிச்சிருக்கவே மாட்டோம், யார் கூட போகிற அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்குறதுக்கு வித் ஹூம் அப்படின்னு கேட்கலாம். வித் ஹூம்னா யாருடன் அப்படின்னு மீனிங். ஸோ வித் ஹூம் வில் யூ கோ அப்படின்னா யார் கூட போக போகிற, யார் கூட போகிற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது அன்வான்டாக ஏதாவது பேசினாங்க அப்படின்னா, ஏதாவது கான்வர்சேஷன் வேறு மாதிரி போனுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அந்த டாப்பிக்கை விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் கிட்டிங் ஓகே ஜஸ்ட் கிட்டிங் நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்வோமா அப்படி சொல்கிறதுக்கு நாட் எட் ஓகே அதே மாதிரி இந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாலும் இன்னும் இல்லை இது வரைக்கும் இல்லை இன்னும் முடிக்கல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாட் எட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து உங்ககிட்ட எப்போ பேசலாம் எப்போ நீங்கள் ஃப்ரீ அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து எப்போ வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எப்போ வேணாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனி டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஓகே கால் மீ எனி டைம் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு மீனிங் நெக்ஸ்ட் ஒன் வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் அப்படின்றத எப்போ சொல்லுவோன்னா இப்போ குட்டி பசங்களாம் வேகமாக ஓடிட்டே இருப்பாங்க ஏ பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா பெரியவங்களே பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது இருக்கும் அதை பார்க்காம நடந்து வருவாங்க அப்போ வாட்ச் அவுட் பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்து நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து பார்த்து அடி எடுத்து வைங்க இப்போ தண்ணி கிடக்கு அப்படின்லாம் சொல்லும்போது மைண்ட் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மைண்ட் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து அடி எடுத்து வைங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் அதனால் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா அதனால் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ வாட் ஓகே ஸோ வாட் இன்றைக்கி பார்த்த டூ வேர்ட்ஸ் சென்டென்சஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ திடீர்னு நம்ம இங்கிலீஷில் பேசுனா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவே வேண்டாம் சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ தட் அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து தானே வைக்கணும் ஸோ என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ என்ன ஒரு நாளைக்கு என்ன சின்னதாக ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் இதை பேசுங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி பார்த்து சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தினசரி இந்த வாழ்க்கையில் நம்ம யூஸ் தமிழில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வார்த்தைகள் சென்டென்சஸ் தான் சரியா அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 சென்டென்சஸ் பேசுனீங்கனாலே பெரிய விஷயம் ஓகே அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஸோ தொடர்ந்து லெசன்ஸ் பாருங்கள் டே 1லேருந்து டே 25 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் உங்களோட உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் பேசி பார்க்கணும் இல்லைனா ரைட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றது வந்து ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிங்க டே 1 டே 2 லெசன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த லெசன் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்